கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை ஜெயம் டிவியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வாதமாய் நமக்கு பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யோபு புத்தகம் 22:28 நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று அற்புதமான வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் எல்லாத்திலையும், நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் அவருக்குள் இருந்து எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அவர் நமக்கு என்றும் என்றும் ஆனந்தத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். ஏனென்றால் நம்ம துதித்து கொண்டே இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அதை உடைத்து அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே எனது கேடகம். அவரது வசனம் ஆவிப்பட்டையும் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அம்மே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா Thank you.
ஆராதித்து கொண்டே இருப்பேன். துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதித்து கொண்டே இருப்பேன். பொன்னான இயேசுவே, புண்ணியல் நேசரே, கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே நன்றி, ஆண்டவரே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அந்த காரியத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசம் என்று சொன்ன என் ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் எல்லாத்தையும் கை கூட பண்ண போகிறார். அமேன். சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே,
இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நீ சொன்னது போல ஆண்டவரே, வாட் யூ டிசைட் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எதை நினைக்கிறோமோ அந்த காரியம் நடைபெறும் என்று நீ சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் இந்த மாதம் நிறைவேற போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதை நினைக்கிறோமோ எதை நிர்ணயிக்கிறோமோ அந்த காரியம் எங்கள் வெற்றியாய் முடிய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். பேசுகிற மகனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு ஜெபங்கிலும் பிதாவே ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் டிஎஸ் ராபர்ட் செய்தி பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு கூட என் இயேசு பேசுவாராக. வாசிங்கள் 22-28 யோபு. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அன்பு தேவ ஜனமே, கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலவரப்படும். அந்த காரியம் நிலவரப்பட வேண்டுமென்றால் நாம் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அதிலே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து போகிற ஒரு மக்களாய் நாம் இருப்போம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறார் என்றால் அதை ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்கக்கூடாதபடி அவருடைய சத்தத்திற்கு நாம் செவிசாய்ப்பது உண்மை என்றால் நிச்சயமாய் ஒரு வல்லமை வெளிப்படும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொள்ளுங்கள் 1 ராஜாக்கள் 17:2 வாசிங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீர் இவ்விடத்தை விட்டு கீழ்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. நீர் கேரித் ஆற்றண்டைக்கு போய் அங்கே ஒளிந்து கொண்டு இரு. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அவர் சொல்லுகின்ற வார்த்தை நமக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். நிலவரப்பட வேண்டுமென்றால், நிர்ணயிக்கப்பட்ட காரியம் நமக்கு நடைபெற வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தையிலேயே ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. நீர் போய் அங்கே ஒளிந்து கொண்டு இரு. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லுகிறார் என்ற ஒரு சிந்தனை இருக்கும் அல்லவா? அடுத்த வசனத்தை வாசிங்கள். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்றார். ஒளிந்து கொண்டிருக்க ஒரு அனுபவம், ஆனால் சொல்லப்படுகின்ற வார்த்தை அங்கே தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை பருகுவாய், உன்னை போஷிக்கும்படியாய் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை தான். அன்பு தேவ ஜனமே, நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய காரியங்கள் வித்தியாசமாய் இருப்பதை ஆண்டவர் நன்மைக்கேதுவாய் செயல்படுத்தும்படியாய் அந்த வித்தியாசமான காரியத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் கடந்து போக வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை கீழ்ப்படுகின்ற அனுபவத்திற்குள்ளே இருக்கிறவர்களாக நாம் காணுவது உண்மை என்றால் ஒரு கடந்து போகிற அனுபவம் ஒரு மாறுதலை கொடுக்கிறதாம்.
ஒரு கடந்து போகிற அனுபவம் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதாம். நாம் இன்னுமாய் கடந்து போகக்கூடாதபடி ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் காணப்படவில்லை, மாறுதல் அடையவில்லை நினைக்கிறாயா? உன்னை கொண்டு போஷிக்கும்படியாய் காகங்களுக்கு கட்டளையிடுவேன், அங்கே இருக்கின்றதான கேரி தாற்றண்டில் இருக்கிற தண்ணீரை நீ பருகுவாய் என்று சொல்லும் பொழுது அவர் ஏன் என்று கேட்கவில்லை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்த வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுத்துவது உண்மை என்றால் அது நிச்சயம் அது நிலைவரப்படுகின்ற ஒரு வல்லமையான வார்த்தையாயிருக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலவரப்படும்படியா, உன் பாதத்திற்கு வெளிச்சமாயிருக்கும்படியா தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை அவர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். நிச்சயமாய் நிறைவு செய்வார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நிறைவற்ற நிலைமை இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டு இருப்பது உண்மைதான். அந்த நிறைவேற்ற காரியத்தை என் தேவன் நிறைவுபடுத்துகிறவராயிருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய சரீரத்திலே பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை பணம் இல்லாத காரியமாக இருக்கலாம், குடும்பத்தில் பலவிதமான சூழ்நிலை இருக்கலாம், வியாதி என்ற பிரச்சனையினால் நீ காணப்பட்ட ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையிலே நீ நிலைத்திருக்கும் பொழுது உன்னை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செயல்படுத்தும்படியாய் நன்மைகளை மற்றவர்கள் பார்க்கின்ற கிருபையை ஆண்டவர் உன்னை கொண்டு செய்கிறாரா? அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டால், ஒரு வாக்கின் வார்த்தை கொடுக்கப்பட்டால் அதை விசுவாசித்து உறுதியாய் எடுத்துக்கொள்வது உண்மை என்றால் அந்த வார்த்தை, அந்த வாக்கின் வார்த்தை நிலவரப்படும். அன்பு தேவஜனமே, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயித்தால், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவை என்று நீ ஆண்டவரிடத்திலே உறுதியாய் கேட்கும் பொழுது, ஆண்டவர் சொற்படி நீ கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செவிசாய்த்து நடப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அது நிலவரப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இவரும் கீழ்ப்படிந்து கடந்து போகிற அனுபவம் போகிறார், அங்கே இருக்கிறார். என்ன நடக்க போகிறது என்று யோசித்து பாருங்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். யோசித்து பாருங்கள், காலையில் மாலையில் கொடுக்கப்படுகின்ற ஆகாரம் அப்பமும் இறைச்சியும் அப்பமும் தாகத்தை தணித்து கொள்ளும்படியாய் அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணீரை குடித்தான். அன்பு தேவஜனமே, ஒரு காரியத்தை ஆண்டவர் நிர்ணயிக்கும் பொழுது அதை நிலவரப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஒருவேளை நாம் கடந்து போகிற அனுபவம் நமக்கு ஒரு யோசனையாக இருக்கும், நாம் கடந்து போகிற சிந்தனை ஒருவேளை யோசனையாக இருக்கும். உன்னுடைய யோசனை தேவனுக்கு மகிமையாய் நீ அமைத்துக் கொள்வது உண்மை என்றால், தேவனுக்கு மகிமையாய் கீழ்ப்படிவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய நேரத்திற்கு காலத்திற்கு ஏற்ற வண்ணமாய் காரியங்களை செய்யும்படியாய் உனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டதான காரியங்களை மிருகமும் அந்த பறவையும் கீழ்ப்படுகிறது. காகம், யோசித்து பாருங்கள், காகம் கொண்டு வந்து கொடுக்கிற அனுபவம், கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்ற அனுபவம். இன்றைக்கு காகத்தை கொண்டு போஷிக்கிற தேவன் அல்லவா? ஏன் நமக்கு போஷிப்பு கிடைக்காது, ஏன் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது என்ற கவலையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, ஆண்டவர் நீ இருக்கிற இடத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து கடந்து போய் அமரும் பொழுது, இருக்கும் பொழுது உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா? இன்னுமா என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றதான புலம்பல் தீர்க்கதரிசியிடத்தில் இல்லை.
அவர் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார், ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்பொழுது நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நமக்காய் தாகம் தணித்து கொள்ளும்படியாய் கேரி ஆற்றண்டிலே இருக்கிறதான தண்ணீர் பருகப்படுகிறது. அடுத்த வசனம் வித்தியாசமாயிருக்கும், வாசிங்கள். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஒரு வறட்சி காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்தார், போக சொன்னார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆனால் ஒரு வறட்சி, தண்ணீர் வற்றி போயிற்று. ஒருவேளை கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு ஒரு வறட்சியை காட்டுகிறதா, ஒரு வறட்சி காண்பிக்கப்படுகிறதா? கவலைப்படாதே. ஆண்டவர் உனக்கென்று ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு காரியத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதை நிலவரப்படுத்தும்படியாய் என் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். ஒருவேளை இல்லாமைதான், முடிந்து விட்டதுதான். ஆனால் முடிந்துவிட்டது என்று நீ சிந்திப்பதற்கு முன்பாக மீண்டுமாய் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகிறதாம். வாசிங்கள் அடுத்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மறுபடியும் சொல்லுகிறார், உன் காரியம் முடிந்த பிறகு ஒரு வறட்சி என்ற சூழ்நிலை காணப்படும் பொழுது நீ எழுந்து மறுபடியும். ஒருவேளை உன்னுடைய காரியங்கள் முடிந்து விட்டது, ஆண்டவரை கிடைக்கப்பட்டதான காரியங்கள் இல்லை என்று நினைப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை எழும்ப சொல்கிறார். நீ எழுந்து அடுத்த வசன வசனங்கள். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை பெரிய வல்லமையை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஒரு விதவைக்கு கட்டளையிடுகிறாரா? போஷிக்கும்படியாய். அந்த விதவினுடைய நிலைமை என்ன? ஒன்றுமில்லை, நிறைவற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். ஒன்றுமில்லை. தான் தன் பிள்ளை ஒருவேளை சாப்பிட்டு மடிந்து போகப் போகின்றேன் என்ற நம்பிக்கையிலே ஒரு விறகை பொறுக்க போகிறார்கள். அப்பொழுது தீர்க்கதர்சி எதிர்ப்படும் பொழுது அந்த ஸ்திரீயிடத்திலே கேட்கிறதான காரியம் யோசித்து பாருங்கள். அவருடைய தாகம், அவருடைய வறட்சி யோசித்து பாருங்கள். வேதம் திட்டவட்டமாய் சொல்கிறது. 11 வசனத்தை வாசிங்கள். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார். இங்கே ஒரு அனுபவத்தை, இப்போ நான் குடிப்பதற்கு எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார், உடனே கொஞ்சம் அப்பமும் வேண்டும் என்று கேட்கிறார். யோசித்து பாருங்கள். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நிலைமையிலே அப்பமும் இறைச்சும் அவரை தேடி வந்தது, தண்ணீர் இருக்கின்றது. வறட்சி நிமித்தமாய், மழை பெய்யாத நிமித்தமாய் காரியங்கள் வெறுமையாய் காணப்படுகிறது. அன்பு தேவ ஜனமே, கடந்து போகிற நேரத்தில் தாகம், அதே அப்பத்திற்காய் ஏங்குகின்ற நிலைமைதான். உன் தாகத்தையும் தணிப்பார், உனக்கு அப்பத்தையும் கொடுப்பார். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும். இந்த சகோதரி, என்னிடத்தில் ஒன்றுமே இருக்கிறது கொஞ்சம் என்று சொல்லுகின்ற வார்த்தை தான். ஆனால் அதிலே நீ எனக்கு கொண்டு வா என்று சொல்லும் பொழுது வார்த்தையின் அனுபவம், வார்த்தையின் கீழ்ப்படுகின்ற சத்தம், செவி சாய்க்கின்ற சத்தம், அது ஒரு மாறுதலை கொடுக்கிறது. இன்னுமாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தை செவிசாய்க்க கூடாதபடி, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி, ஆண்டவரே நீ நிர்ணயித்தால் என்று சொல்லுகின்ற, நீ ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் அது நிலவரப்படும் என்று சொன்னீரே, ஆனால் என்றுக்கு ஒன்றுமே இல்லை நினைக்கிறாயா?
ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். 13 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். அன்பு தேவ ஜனமே, சொல்லப்படுகின்ற வார்த்தையை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகின்ற அனுபவம். நீ போ, அதில் முதன்மையான காரியத்தை எனக்கு கொடு, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் காரியங்கள் செயல்படுத்தப்படும். இன்றைக்கு இயேசுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிவது உண்மை என்றால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட போகிறதா? நாம் நினைப்பதெல்லாம் நிறைவேற்ற நிலைமை, ஆனால் இயேசு நிறைவை கொடுக்கிறார். நிறைவை கொடுக்கிறவர் அவர் ஒரு மாத்திரம்தான். தீர்க்கதரிசி சொல்கின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்த்து கடந்து போகும் பொழுது நடக்கப்பட்டதான காரியம் என்ன? அடுத்த வசனம் வாசிங்கள். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த எலியா தீர்க்கதரிசி திட்டவட்டமாய் சொல்கிறார், காரியங்களை செய் என்று சொல்கிறார். செய்யும் பொழுது, கடந்து போகும் பொழுது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பது உண்மை என்றால், ஒருவேளை முயற்சி கடந்து போகிற முயற்சி தான், செயல்படுத்த வேண்டிய முயற்சி தான், செயல்படுத்தும் போது தான் மாவும் எண்ணெயும் குறைபடாதபடி தேசத்தில் மழை வரும் வரை, எந்த மழை தண்ணீரை வற்றிற்றோ, எந்த மழை இல்லாததினால் ஆகாரத்தில் குறை காணப்படுகிறதோ, அந்த மழை வரும் வரை உனக்கு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நமக்கும் கூட அப்படிப்பட்டதான் ஆசீர்வாதத்தை, ஒருவேளை ஆண்டவரே எனக்கு வருமானம் இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை என்று நம்பிக்கொண்டிருக்கிற நமக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஆசீர்வாத வல்லவராயிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவரே நீர் என்று சொல்கின்ற வார்த்தை, ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் அதை நிலவரப்படுத்துகிறவர், பாதத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர், அந்த நன்மையை ஆண்டவர் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் முதன்மையாய் கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதம் கடந்து போகும் பொழுது அந்த இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் எண்ணெயும் மாவும் குறைபடாதபடி ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இல்லாமை என்பது நிச்சயம், ஆனால் அந்த இல்லாமையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு காரியங்களை செயல்படுத்த வேண்டும் நினைத்ததான உனக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். குறைவு அற்ற நிலைமை நிறைவை கொடுத்திருக்கிறார். எந்த நிறைவற்ற நிலைமை என்று சொல்லிக் கொண்டிருந்தாயோ அதை ஆண்டவர் நிறைவாய் செய்தார். எல்லாவற்றிலும் மேலானவர். அடுத்த வசனம் சொல்கிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் ஒருவேளை நினைத்தோம் அல்லவா, இன்றோடு என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது நினைத்தோம் அல்லவா, ஆனால் நிறைவை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்ததான என் தேவனுக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட்டு அப்பாவுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று விசுவாசித்து ஆண்டவரே நீர் ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் அது நிலவரப்படும் என்று சொல்வது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உன் பாதத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உனக்காய் யாவற்றையும் செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கு செய்வார், இப்பொழுது செய்வார். இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றதான அனுபவத்துக்குள் இருக்கிறாயோ, இவ்வளவுதான் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ, அந்த இவ்வளவுதான் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்.
தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்கும்பொழுது அந்த விதவையானவள் மாற்றப்பட்டார் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது உன் குடும்பம் மாற்றப்பட போகிறது, உன் வறுமை ஒழியப் போகிறது, உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார், உன்னை ஆண்டவர் நிலவரப்படுத்த போகிறார். என் இயேசுவோடு கூட பேசுவோம், என் இயேசுவிடத்திலே சொல்வோம், கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் இந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய வார்த்தை எங்களுக்கு போதிக்கப்பட்டதற்காய் நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய சொற்படி நாங்கள் கேட்கும் பொழுது நீர் ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் அது நிலவரப்படும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று சொன்ன வாக்கின் வார்த்தையின்படி ஆண்டவரே ஏழை விதவை கேட்டால், கீழ்ப்படிந்தால், கொடுத்தால் ஒரு மாற்றம். இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே கேட்டு கொடுக்கின்ற மக்களாய் மாறும் பொழுது குறையில்லாதபடி நிறைவே கொடுக்கிற தேவன் இனேசு ஒருவரே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. கேட்ட மக்களுக்காய் நன்றி. எல்லாவற்றிலும் இயேசு பெரிய பெரிய கருணை செய்வீராக. இயேசு நல்லமை நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையோட பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை வரவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் வசதிக்கமும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.